கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒன்றரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சுருளில் வதக்க வேணாம், அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, இது போதும். இப்போ இதை மிக்சியில் மாற்றிட்டு நம்ம திக்க அரைச்சி வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்போ இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா அரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரெண்டுமே அரைச்சிட்டோம். இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி உப்பு போட்டிருக்கேன், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரியட்டும். அப்புறம் நான் இப்போ 1 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 kg மட்டன் எடுத்தாலும் அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் இதே மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் அதை பச்சை அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் மட்டன் போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் போயிடும். நான் மட்டன் போட்டுட்டேன், இப்போ நான் மட்டனை போட்டு கிண்டிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு போட போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க, அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிளறிட்டு அந்த வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அந்த வதக்கி அரைச்சது அதை போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மசால் பொடி வந்துட்டு நான் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 விசில் விட போகிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் நான் 2 விசில் விட போகிறேன். இப்போ
ரெண்டு விசிலுக்கு அப்புறமா நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் குக்கடாக தான் இருக்குது. இப்போ திருப்பி நான் வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நான் ரெண்டு விசில் விட போகிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ.